தெவினுவர புனித பூமி. புத்த சாசனத்தை காக்கும் உபுல்வன் கடவுளுக்கே இங்கு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது. உத்பலவர்ண ஸ்ரீ விஷ்ணு தேவாலயமே இது. அனைவரும் வந்து வழிபடுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டு தலம். நாட்டு மக்களை ஆசீர்வதிக்கும் வகையில் அனுராதபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பிரபாக பிரஜாலை தேவி நுவரவிற்கு மிகவும் பெருமையுடன் இன்று சென்றடைந்தது. சிறப்பு பீடம் தாங்கிய வாகனத்துடன் கந்தர பகுதியில் இருந்து பேரணி ஆரம்பமானது. தேவினுவர புனித பூமியின் பிரதான நுழைவாயிலில் சிறப்பாக வரவேற்படிக்கப்பட்டது. නදියෙන් ගත්ත ජලය සමුද්‍රයෙන් ගත්ත ජලය එක් රැස් කරලා මේ හැමදේම අපි කරේ රටට සහ ජනතාවට ආශිර්වාද පිණිසමයි. පළ නාටකලාහ නාඩංගම් සෙන්ට්‍ර පාරම්පරිය ඒරිගල් කුලංගල් ආර්ගලින් ඉරඳ එඩකපට නීර් ඔරේ ඉඩතිල් සේකරිකපටදේ. සාර කිත්මතු පළ දරු ඉතිහාස පොත්වල ලියවුණු සරුසාර කිත්මතු පළ දරු. பௌர்ணமி தினத்தில் தேவினுவர புனித பூமிக்கு வந்திருந்த மக்கள் ஆர்வத்துடன் இந்த பேரணியில் இணைந்து கொண்டனர். இந்த திட்டத்தில் இறுதியாக நீரை கொண்டு வருவதற்கு உத்பலவர்ண ஸ்ரீ விஷ்ணு மன்னனின் புனித பூமியை தேர்வு செய்தமையும் புத்த சாசனத்தின் புனித பூமியிலிருந்து இதை செய்ய முடிந்தமையையும் ஒரு பெரிய கௌரவமாக கருதுகின்றேன். குறிப்பாக சிறசு ஊடக வலையமைப்புக்கு நான் நன்றி கூறுகின்றேன். மதிப்புக்குரிய எமது தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்களின் எண்ணக்கரவுக்கு அமைய எமக்கு இந்த விடயம் தோன்றியது. எமது நாட்டுக்கென நாகரீகம் மற்றும் தனித்துவமான குணாதிசயங்கள் உள்ளன. அதில் தண்ணீர் அதீத முக்கியத்துவம் பெறுகின்றது. குறிப்பாக நீர்நிலை நாகரீகம் உலகம் மாறும் பொழுது நம் நாட்டின் நாகரீகம் மற்றும் நாகரிகத்தின் வழியாக நாம் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். எமது கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாவிட்டால் புதிய உலகில் எமது இடத்தை நாம் இழக்க நேரிடும். அதனால் தான் இலங்கையின் ஆறு குளம் சியோப் ஸ்ரீலங்கா கடல் ஏன் கடல் எல்லை வரை சென்று இவ்வாறு நாம் நீரை சேகரித்தோம். இதன் மூலமாக நாட்டு மக்களுக்கான ஆசீர்வாதம் மாத்திரமின்றி நாட்டின் எதிர்காலம் குறித்தும் விசேட தகவல் ஒன்றை நாம் வழங்க எதிர்பார்க்கின்றோம். ஆசீர்வாதியாக விதராக்னமே அப்பே ரட்ட இதிரி கமனக்கென விசேஷ பணிவிதா தமை அப்பே மே தென்ன பலபொறுத்து வெண்ணே ஸ்ரீலங்கா வாசியின்ட சௌபாகிய எவகேம இலங்கையர்கள் சுபீட்சமாக இருக்க வேண்டும். இலங்கையின் எதிர்காலம் எல்லா வகையிலும் வெற்றியடைய வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பணியை மிகுந்த பொறுப்புடன் செய்தோம். இந்த வழிபாட்டு தலத்தில் இதன் முடிவை மிக சிறப்பாக செய்து முடித்தமை மிகவும் அதிர்ஷ்டமான விடயமாகும். மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதமும் கிடைத்தது. எதிர்கால சந்ததியினருக்கு கடந்த கால விடயங்களை கற்பித்து எமது பாரம்பரியத்தை எடுத்து எம்பும் வெற்றிகரமான பயணமே இது.